அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ஐயா, நான் வந்து உங்கள் திதி தேவதை வழிபாடு வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய திதி என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த திதியை வந்து கேட்டு உங்ககிட்டருந்து அந்த மந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் திதி தேவதை வழிபாடு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. நான் ரெகுலராக கொஞ்சம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டே இருக்கேன். நல்லா சேஞ்சஸ் தெரியுதுங்க. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விஷயம் எதை பற்றி அப்படின்னா, யார் இறைவன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தாண்டா இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் இறைவன் அப்படின்னா, அப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நான் மாற்றுற மாதிரிலாம் இருக்கணும், நான் முடிஞ்சால் மாற்றணும்ல. அப்போ இறைவன்ற நான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதா? அப்போ இது சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் மிதிக்கிற மாதிரி இருக்கு. இறைவனும் சொல்லி சொல்கிறீங்க, இங்கே சில விஷயத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க, என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ யார் தான் இறைவன்? இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலை வடித்த சிற்பியை மனிதன் என்று சொல்லுகின்றாய், சிலை வடித்த சிற்பத்தின் ஒரு பாதியை தெருப்படிக்கு போட்டு விட்டால் சிலைக்கு பூஜை செய்வாயா படிக்கு பூஜை செய்வாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். சிலை வடித்த சிற்பி, அதாவது இந்த சிலையவே வடிக்கக்கூடிய சிற்பியை மனிதன் என்று சொல்கிறோம், அவனை இறைவன் சொல்கிறது கிடையாது, மனிதன் என்று சொல்கிறோம். சிலை வடித்த சிற்பியை மனிதன் என்று சொல்லுகின்றாய், சிலை வடித்த சிற்பத்தின் ஒரு பாதியை தெருப்படிக்கு போட்டி விட்டால், ஏன்னா அந்த கல்லும் இந்த கல்லும் ஒரே கல் தான், அது அங்கே இறைவனாக வழிபட முடியுது, இதை ஒரு படிக்கட்டில் போடப்பட்டிருக்கு. அப்போ தெருப்படிக்கு போட்டு விட்டால் சிலைக்கு பூஜை செய்வாயா இல்லை அந்த படிக்கு பூஜை செய்வாயா, ரெண்டுமே ஒரே கல்லில் இருந்து தானே வந்துச்சு. அப்போ இது வந்து ஒரு மெதிப்பட்டு இருக்குது, அது அங்கே வழிபாட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு விஷயம் முழுமை பெறுதோ அது வணங்குவதற்குரியதாக ஆகுது. அப்போ இந்த இறைவன் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கிறாரா அப்படின்னா, எல்லாத்துலேயுமே இருக்கிறாரு. அப்போ இந்த உடம்புலேயும் இருக்கிறார். அப்போ எப்போ நம்ம இறைவனாக மாற முடியும் அப்படின்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்கள், இந்த 3 மலங்கள் நம்மளை விட்டு எப்போ விலகுதோ அப்போ நீங்கள் இந்த இறைநிலைக்குள்ளே வந்துடுவீங்க, இறைவனாகவே நீங்கள் இருப்பீங்க. இதனால தான் என்ன சொல்கிறாருன்னா சிவவாக்கியர், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, அதாவது நட்டக்கல்லை தெய்வம்னு 4 புஷ்பம் சாத்துறோமா, அதாவது பூ போட்டு பூஜை பண்ணுறோம், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து என்ன பண்ணுவான், அப்படியே அந்த கல்லை சுற்றி வந்து மொணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, போய் சுற்றி வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே நம்ம அந்த பூவை தூவிக்கிட்டே இருக்கோம், சுற்றி வந்து மொணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், அந்த நட்டக்கல் பேசுமா, உனக்குள்ள நாதன் அந்த இறைவன் என்ன என்றவன் உனக்குள்ள தான் இருக்கான், எப்படி அந்த கல் பேசும், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கறி சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு குழம்பு நீங்க வைக்கிறீங்க, அந்த குழம்பு அதோட டேஸ்ட், அந்த காய்கறியெல்லாம் போட்டு நம்ம சூப்பரா பண்ணியிருக்கிறோம், அந்த குழம்பு பண்ணியிருக்கிறோம், அந்த குழம்போட டேஸ்ட் அந்த சட்டியா இருக்கட்டும் இல்லை எடுத்து ஊத்துற அந்த அகப்பையா இருக்கட்டும், இதெல்லாமே அறிய முடியுமானா, அறிய முடியாது. அப்போ இறைவன் என்பவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீங்கள் அந்த கல்லுக்கு போய் பூஜை பண்ணுறீங்க, அப்போ அந்த கல் அந்த அபிஷேகத்தெல்லாம் உணருமா அப்படின்னா உணராது அப்படின்னு சொல்லி சிவவாக்கியர் சொல்கிறார். இப்போ அந்த கல் உணருமா உணராதா அப்படின்றதுக்குள்ளே கூட நீங்கள் போக வேண்டாம். இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களே இறைவனாக மாறுவது எப்படி அப்படின்னா, இந்த யோக பயிற்சிகள், தவம் அப்படின்ற விஷயங்களில் இந்த 3 மலங்களை நம்ம இந்த உடம்பை விட்டு அந்த அகத்தூய்மை ஏற்படும் போது இந்த இறைவன் என்பவர் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுறார், அவ்வளோதான். அப்போ ஆல்ரெடி இது இருக்கிறதா இல்லை புதுசாக வர்றதா அப்படின்னா, இது ஆல்ரெடி இருக்கிறது ஆனால் மறைக்கப்பட்டு இருக்கு. அப்போ அந்த மறைக்கப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரும்போது நீங்களே இறைவனாக மாறிடுறீங்க. ஸோ இதுதான் விஷயம், நம்மளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் பல சான்றுகள் எடுத்து காட்ட முடியும், பல விஷயங்கள் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது, திருவாசகத்தில் இருக்குது, வள்ளல் பெருமானோட திருவருட்பாளர் இருக்குது, எல்லாத்துலேயும் நீங்கள் இறைவனாக மாறுவது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எல்லாமே சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒன்று தான், அகத்தூய்மை. அந்த அகத்தூய்மை வந்துருச்சுனாலே இறைவனாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x
ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாடை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.